நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா? மீடியா தான் உங்க ட்ரீமா? அப்ப இன்னைக்கு பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசத்தின் இன்டென்சிவ் 1 வீக் ப்ரோக்ராம்க்கு உங்க சீட்டை ரிசர்வ் பண்ணுங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்க ஜாம்போ ஆங்கிள் இருந்து கத்துக்கோங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 7338-24242. குஜராத் மாநிலத்தில் மோர்பி என்னும் இடத்தில் தொங்கு பாலம் சரிந்து விழுந்ததில் இதுவரை 130 பேருக்கு மேலானவர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் கூறுகின்றன. ஏராளமானவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிகிறது. நெஞ்சை உறைய வைக்கும் ஒரு கோர விபத்து நடந்திருக்கிறது. உயிரிழந்த அனைவரின் குடும்பத்தாருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்திய அரசும் குஜராத் மாநில அரசும் இணைந்து இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். இதுபோன்ற விபத்துகள் நடப்பதற்கு என்ன காரணம் என்பதை கண்டறிவதற்கு நீதி விசாரணைக்கு ஆணையிட வேண்டும். இத்தகைய கோர விபத்துகள் வருங்காலத்தில் நடவாத அளவுக்கு பொறியியல் வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கோவையில் நடந்த சிலிண்டர் வெடிப்பு தொடர்பாக அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கில் பாஜகவினரும் தமிழக ஆளுநரும் செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது. தவறான தகவல்களை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு எதிராக ஆளுநரே சொல்லுகிறார் என்பது கூடுதல் அதிர்ச்சியை தருகிறது. அவர் வகிக்கும் பொறுப்பை கடந்து ஆளுநர் என்கிற பதவியை மறந்து ஒரு RSS தொண்டராகவே அவர் எண்ணிக்கொண்டு செயல்படுகிறார். அரசு விழாக்களில் அரசியல் பேசுகிறார். ஆன்மீகம் என்கிற பெயரில் மதவாதம் பேசுகிறார். திராவிட இயக்கங்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார். கோவை சிலிண்டர் வெடிப்பு சம்பந்தமாகவும் தவறான தகவலை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழக DGP இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். கோவையில் இப்படி சம்பவம் நடக்கப் போகிறது என்று ஒன்றிய அரசின் உளவுத்துறை ஏற்கனவே எச்சரித்ததாக தமிழ்நாடு பாஜக தலைவர் மற்றும் ஆளுநர் போன்றவர்கள் கருத்து தெரிவிப்பது திட்டமிட்ட உன்னோக்கத்துடன் கூடிய அவதூறாகும். வழக்கம்போல பொதுவான ஒரு எச்சரிக்கை அறிவிப்பைத்தான் ஒன்றிய அரசின் உளவுத்துறை செய்திருக்கிறது. கோவையில் இப்படி சம்பவம் நடக்கப் போகிறது என்றோ அந்த முபின் என்கிற ஜமேஷ் முபின் என்கிற முஸ்லீம் இளைஞரை பற்றியோ எந்த தகவலையும் உளவுத்துறை குறிப்பாக சொல்லவில்லை. ஆனால் அப்படி ஒரு தகவலை உளவுத்துறை ஏற்கனவே இந்திய ஒன்றிய அரசின் உளவுத்துறை ஏற்கனவே சொன்னதாகவும் திமுக தலைமையிலான அரசு தமிழக உளவுத்துறை அதை பொருட்படுத்தவில்லை என்றும் அரசுக்கு எதிராக களங்கம் விளைவிக்கும் உள்நோக்கத்தோடு இவர்கள் பேசி வருவது அப்பட்டமான அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சியாகும். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக உயரதிகாரிகளை கூட்டி கலந்தாய்வு செய்து இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை எடுத்து நடத்துவது அவசியம் என்பதை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது திமுக அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஆயினும் கோவை சிலிண்டர் வெடிப்பு சம்பந்தமாக அவதூறுகளை பரப்பி வருகிற தமிழக பாஜகவினரை வன்மையாக கண்டிக்கிறோம். அதேபோல கடலூருக்கு வந்து கடலூர் மண்ணின் மைந்தராக இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு முழுமையாக ஒப்படைத்து பணியாற்றி கொண்டிருக்கிற அமைச்சரவர்களையும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் என்னையும்
அவமதிக்கும் வகையில் மிக கொச்சையான விமர்சனங்களை செய்திருக்கிறார். இது வன்மையான கண்டனத்திற்குரியது. அரசியலை அரசியலாக எதிர்கொள்ள வேண்டும், கருத்தியலாக எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் தனிநபர்களை பெயரை உச்சரிப்பதும் விமர்சனம் செய்வதும் அரசியல் அநாகரிகம் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோன்ற அநாகரிகமான அரசியலை செய்ய நாங்கள் ஒருபோதும் முனைந்ததில்லை, அதில் உடன்பாடும் இல்லை. ஆனாலும் கடலூர் மாவட்டத்திற்குள்ளே அவர்கள் காலூன்றி விடலாம் என்று கணக்கு போட்டு காசு கொடுத்து கூட்டம் கூட்டி இங்கே வீராப்பு பேசிவிட்டு போயிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் அவர்களால் காலூன்ற முடியாது. அவர்கள் வட இந்திய மாநிலத்தைப் போல இங்கு மிக இலகுவாக வன்முறைகளை தூண்டி அதன் மூலம் குளிர்காயலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். அவர்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள். தமிழ்நாடு சமூக நீதிக்கான மண் இங்கே மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்பதை தேர்தல் காலத்தில் மக்கள் அறிவுறுத்துவார்கள், பாடம் புகட்டுவார்கள். வருகிற நவம்பர் 1 நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னையில் 3 முக்கிய பிரச்சனைகளுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். தமிழ் மீனவர்கள் மீது இந்திய கடற்படை துப்பாக்கிச் சூடு நடத்தியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. முதல் முறையாக இது நிகழ்ந்திருக்கிறது. பூம்புகாரை சார்ந்த வானகிரி கிராமத்தைச் சார்ந்த வீரவேல் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய குடல் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு காயமுற்று உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் சென்ற படகில் 9 மீனவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பிடித்து கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். 40 மேற்பட்ட குண்டுகள் மீன்பிடி படகிலே துளைத்த வடுக்கள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு அவர்கள் மிக மூர்க்கமாக துப்பாக்கிச் சூடு நடத்தியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இதனை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதன் பின்னணியை கண்டறியக்கூடிய வகையில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழக அரசு அந்த துப்பாக்கிச் சூடு சம்பந்தமான வழக்கை பதிவு செய்திருக்கிறது, முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருக்கிறது. அந்த விசாரணையை விரைந்து நடத்த வேண்டும். அவர்கள் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த துப்பாக்கிச் சூட்டை கண்டித்தும் இந்தி திணிப்பை எதிர்த்தும் மாநில உரிமைகள் பறிப்பை எதிர்த்தும் சென்னையில் எனது தலைமையில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நவம்பர் 6 100,000 மனுஸ்மிருதியை அச்சிட்டு நாங்கள் விநியோகம் செய்கிறோம். ஆர்எஸ்எஸ் இங்கே பெரியார் அரசியலுக்கு எதிராக, அண்ணா அரசியலுக்கு எதிராக, கலைஞர் கட்டிக்காத்த சமூக நீதி அரசியலுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவது கண்டிக்கத்தக்கது. அவர்களை அம்பலப்படுத்தும் வகையில் அவர்களின் உண்மையான அரசியல் கொள்கையாக இருக்கிற மனுஸ்மிருதியை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சூத்திரர்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் மனுஸ்மிருதி என்ன சொல்கிறது என்கிற பகுதியை மட்டும் அச்சிட்டு 32 பக்கத்தில் 100,000 பிரதிகள் அச்சிட்டு தமிழ்நாடு முழுக்க விலையில்லாமல் அதை விநியோகம் செய்ய இருக்கிறோம். அமைதியான முறையில் அறவழியில் அந்த விநியோகம் நடைபெறும். வெடிபொருள் இருப்பதால் தான் வெடிப்பு என்றும் சொல்லுகிறோம். சிலிண்டர் மட்டும் வெடிக்கவில்லை, வெடிபொருள்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அதனால் தான் தமிழக அரசு என்ஐஏ விசாரிப்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, விசாரிக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற முடிவை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம். இந்த மாதிரியான பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மிக கடுமையாக அரசு தண்டிக்க வேண்டும், முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். தமிழ்நாட்டில் பயங்கரவாத செயல்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அதில் தெளிவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவையும் எடுத்திருக்கிறது. தகவல் வந்து பொதுவான ரொட்டீன் நோட்டீஸ் அது. அதில் வந்து இந்த மாதிரி கோவையில் நடக்க போகுது அல்லது அந்த நபர் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவர் வந்து இதை செய்ய போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலை. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் நோட்டிஃபிகேஷன் எதுவும் கிடையாது. பொதுவாக எல்லா மாநிலங்களுக்கும் தரப்படுகிற ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு அது. அப்படித்தான் தமிழ்நாட்டுக்கும் வந்ததே தவிர கோவையில் இப்படி நடக்கப் போகிறது என்று எந்த மாவட்டத்தையும்
குறிப்பிட்டு அந்த அறிக்கையில் சொல்லப்படவில்லை. இது வழக்கமாக அறிவிக்கப்படுகிற ஒன்று. அதில் மத்திய தமிழக அரசு அலட்சியமாக இருந்துவிட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பாஜக முயற்சிக்கிறது. இது அரசியல் தேடும், அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி, அற்ப முயற்சி. உயிர்ப்பிக்க வைக்கிறது, அதுதான் வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசைவும் அதன் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதை இன்றைக்கு நாம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அதற்கு காரணம் மதத்தை வைத்து அரசியல் செய்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பின் செயல்பாடுகள் தான். ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் கோட்பாடே மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிற வருணாசிரம கோட்பாடு தான். ஆகவே ஆர்எஸ்எஸ்ஐ அம்பலப்படுத்துவதற்காக இந்த அரசியல் நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்கிறோம். அவர் எல்லோரையும் சீண்டுவதைப் போல் என்னையும் சீண்டுகிறார். அவருக்கு விளம்பர மேனியா என்ற ஒரு மன உளவியல் சிக்கல் இருக்கிறது. அவருக்கு எந்த நேரமும் ஒரு நாம் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு கவன ஈர்ப்பு உளவியல் சிக்கல். அதனால் ஒவ்வொரு நாளும் குதர்க்கமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுங்கள், நோயாளி நான் உளவியல் சிக்கல் சொன்னேன், ஆனாங்க அது சரியாக தெளிவுபடுத்துறாங்க. அதான் அவங்களுடைய எதேச்சதிகாரமான போக்கு. அது ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம் ஒரே மொழி, ஒரே தேசம் ஒரே மதம் என்கிற அடிப்படையில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான நாள், எதிரான செயல். இன்றைக்கு தேசிய ஒற்றுமை தினத்தை கொண்டாடுகிறார்கள் பட்டேல் பிறந்த நாளை ஒட்டி. ஆனால் அவர்கள் தேசிய ஒற்றுமைக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்பது பன்மைத்துவத்திற்கு எதிரானது, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது. ஆங்காங்கே தேசிய அளவில், மொழிவழி தேசிய அளவில் மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இன்றைக்கு அவர்களோடு இருந்த பல கட்சிகள் வெளியேறிவிட்டன. இது போன்ற அணுகுமுறைகளால் தான் தொடர்ந்து இந்தி திணிப்புன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க தமிழ் வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யலாம் தான் ஒரு போராட்டம் பண்ணாங்க. தமிழ் வளர்ச்சிக்காக நீங்க செய்யப்பட்டதுன்னா இந்தி திணிப்புக்காக அவங்க செய்யப்படுறாங்க. இந்தி திணிப்பு என்பது ஊரறிந்த உலகறிந்த உண்மை. இந்தி பேசாத பிறமொழி மாநிலங்களின் மீது தொடர்ந்து இந்தியை திணிக்கிற முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு ஆதாரம் இதுதான் அதுதான் என்று காட்ட வேண்டிய தேவையில்லை. இந்தியை திணிக்கிறார்கள், வெளிப்படையாகவே அவர்கள் பேசுகிறார்கள். நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகளை இப்போது அனைத்து அலுவலக கோப்புகளையும் இந்திக்கு மாற்றிவிட்டார்கள். ஆங்கிலத்தில் இருந்த அனைத்தையும், சுற்றறிக்கைகள் உட்பட பதிவுகள் அனைத்தையும், கடிதங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு இந்திக்கு மாற்றியிருக்கிறார்கள். அதை பெருமையாகவும் வெளியே சொல்லுகிறார்கள். 70% இந்திக்கு மாற்றிவிட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிகம் ஆளுமை செலுத்தக்கூடிய மாநிலங்களில் செய்வதிலே எங்களுக்கு யாருக்கு மாற்று கருத்தில்லை. உத்தரப்பிரதேசத்திலோ அல்லது பீகாரிலோ அதை ஒட்டியுள்ள மாநிலங்களிலோ இந்தி அதிகம் பேசக்கூடிய மக்கள் வசிக்கிற மாநிலங்களில் அவர்கள் இந்த முடிவை எடுப்பதில் யாருக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்தி அல்லாத பிறமொழி பேசுகிற மக்களின் எண்ணிக்கை தான் அதிகம். அவர்கள் மீதும் இதை திணிப்பதை நாம் ஏற்கவில்லை. அது ஜனநாயகத்திற்கு புறம்பானது. தமிழ் வளர்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கங்களும் என்ன செய்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இப்போதுதான் அவர்கள் தமிழை பற்றியே பேச தொடங்கியிருக்கிறார்கள். தமிழ் மீது பற்றி இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை காட்டுகிறார்கள். தமிழ் என்று சொன்னால்தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் என்கிற நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் மதவாத தேசியவாதிகள். அகில இந்திய அளவில் கம்யூனல் நேஷனலிசம் என்கிற மதவழி தேசியத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள், மொழிவழி தேசியத்திற்கு எதிரானவர்கள். நாடகம் ஆடுகிறார்கள், இரட்டை வேடம் போடுகிறார்கள். ஆங்கிலத்தை யார் திணிப்பது? இந்தியை மத்திய அரசு திணிக்கிறது, ஆங்கிலத்தை யார் திணிக்கிறார்கள்? இதுவே அப்பட்டமான நகைச்சுவையாக இருக்கிறது. ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழியாக இருக்கிறது, சர்வதேச அளவில் அது ஒரு தொடர்பு மொழியாக இருக்கிறது. ஆங்கிலத்தை எல்லோரும் விரும்பி கற்பதைப் போல இந்தியையும் பலர் கற்கிறார்கள். அப்படி விரும்பி கற்பதை யாரும் போய் தடுக்கவில்லை. திணிப்பு என்பது அரசின் கொள்கையாக இருக்கிறது, அது தனிநபரின் கொள்கை அல்ல. ஒருத்தர் இந்தி
சொல்லிக் கொடுக்குறார் அப்படிங்கிறத வந்து யாரும் போய் தடுக்கலை. டியூஷன் வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க, யாரும் தடுக்கலை. ஆனால் அரசாங்கம் அதை ஒரு கொள்கை நிலைப்பாடாக எடுக்கிறது, ஒரு பாலிசியாக எடுக்கிறார்கள். அதை அரசு பிற மாநில அரசுகளின் மீது திணிக்கிறது. அதைத்தான் நாம் வந்து அரசியல் நிலைப்பாடு என்கிற முறையில் எதிர்க்கிறோம். ஆங்கிலத்தை அப்படி அதாவது எந்த அரசு திணிக்கிறது, எந்த ஆட்சி நிர்வாகம் திணிக்கிறது என்பதை அவர்கள் சொல்லட்டும், விளக்கம் சொல்லும்.